நம்மளுக்கு என்ன பார்க்க போனால் இந்தியன் பேங்க் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அருமையான பேங்கிங் வேலை வாய்ப்புங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. இது ஒரு இந்த டெலிவரி வாய்ப்பு. இந்த ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணியிருப்பாளருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை வாய்ப்பான போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீடெயிலோ, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் அப்ளை பண்ண டீட்டெயில், அப்போ நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம இப்போ இந்த வேலையை பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டண்டர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இல்லைனா ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 22-40 வயசுக்குள்ளே இருக்கங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, செக் அப் ஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12,000+ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு அளவுக்கு ஸ்டார்டிங்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது எழுத்து தேர்வு நடக்கும். எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணலுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். நேர்முக காணலில் பாஸ் பண்ணலுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆல் கேண்டிடேட்ஸ் நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/4/2023 ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கு லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து அதில் கரெக்டாக டைப் பண்ணி உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸியல் வெப்சைட் மட்டும் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.